ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ் ஷாந்த். நாங்கள் டே வந்து வீடியோவில் பார்க்குறது வந்து ஆப்பிள் புதுசாக அறிமுகப்படுத்திருக்கிற ஒரு கிரெடிட் கார்டு உண்டு. அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம் ஆப்பிள் கார்டு உண்டு. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் வந்து, இந்த கார்டு வந்து இப்போ அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திருக்கிறோம். வருங்காலத்தில் வந்து நீ எங்கள் நாடுகளுக்கும் வேற இருக்குது. ஸோ எங்கள் நாட்டில் இந்த கார்டு இல்லைன்றதால நீங்கள் இதை பார்க்க ஆப்பிட்றாங்கடா. இந்த கார்டு தொடர்ந்து எங்கள் நாளுக்கு வரப்போகுது. அதை தவிர புதிய டெக்னாலஜி வந்து அறிஞ்சு கொள்றதில் தவறு ஒன்றும் இல்லை. அந்த வகையில் இந்த வீடியோவை இறுதி வேலை நீங்கள் பார்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்மை காலமாக வந்து ஐடி ரிலேட்டடான கொமேனிகள் வந்து ஃபினான்சியல் ரீதியிலையும் கால் பதிக்கிறதுக்கு வந்து முயற்சிகளை மேற்கொண்டிருக்கணும். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியை அறிமுகப்படுத்துகிறதா இருந்தவ இப்போ கொஞ்சம் பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிருக்குது. அது சம்மந்தமான விஷயத்தை அறிஞ்சு கொள்றதா நான் அதில் லிங்க் போட்டுருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆப்பிளும் வந்து தாங்கள் சொந்தமாக ஒரு கிரெடிட் கார்டு ஏற்கனவே இருக்குது, விசா மாஸ்டர் போன்ற கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பல பேங்க்ஸ் வந்து வழங்கி கொண்டிருக்குது, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படி. அதே மாதிரி ஆப்பிள் தாங்கள் சொந்தமான ஒரு கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்த போகிறதா தெரிவித்து கொண்டிருந்தவ இப்போ அந்த கார்டை அறிமுகப்படுத்திட்டுனா. ஸோ ஆப்பிள் கார்டு என்னென்று பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிரெடிட் கார்டு தான், நாங்கள் வச்சுருக்க மாதிரி கிரெடிட் கார்டு. ஆனால் அதை விட சிறப்பான அம்சங்கள் அதுக்கு மேலே இருக்குது. அதை தவிர நன்மைகள் தீமைகள்ன்ட்டு கலந்தே இருக்குது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஆரோக்கியமான நிதி நடவடிக்கைகளை வந்து வாடிக்கையாளர்களிடையே ஏற்படுத்துவதான் தங்கள் இலக்குன்னு சொல்லி தான் இந்த கார்டை அறிமுகம் செய்து வச்சுருக்கணும். அந்த கார்டை பொறுத்தவரையில் வந்து நன்மைகள் நிறைய இருக்குது. முதலாவது வந்து அதுக்கான எந்த ஒரு கட்டணங்களும் இல்லை. நார்மலாக நாங்கள் ஒரு கிரெடிட் கார்டு எடுக்கிறாண்டா அதுக்கு அனுவல் ஃபீ, அது தவிர ஸ்டார்ட் அப் ஃபீ என்ற ஒரு வகைக்கமான காசு வந்து எங்களோட கையால் போகும். உதாரணமாக தற்போது சில்வர், கோல்டு, பிளாட்டினம் நிறைய கார்டு இருக்குது. ஒரு சில்வர் கார்டு எடுத்திங்கன்னா அனுவல் ஃபீ வந்து 1500லேருந்து 2000 வரையும் போகுது. பொதுவாக எல்லா கிரெடிட் கார்டுகளும் எங்களோட நாடெல்லாம் அப்படி தான். அதே மாதிரி கோல்டு கார்டு பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு 3000லேருந்து 5000 வரையும் அனுவல் ஃபீ, அதாவது வருஷம் வருஷம் நாங்கள் கட்ட வேண்டிய ஒரு ஃபீ அந்த கிரெடிட் கார்டை நாங்கள் வச்சுருக்கிறதுக்காண்டு. அது தவிர ஸ்டார்ட் அப் ஃபீ, அந்த கார்டை எடுக்கிறதுக்குரிய ஆரம்ப கட்டமான ஸ்டார்ட் அப் ஃபீ இன்னும் ஒரு அமௌண்ட்டை கட்ட வேண்டியிருக்கும். அந்த கட்டணம் ஒன்றுமே இந்த ஆப்பிள் கார்டில் இல்லை. அடுத்தது வந்து கிரெடிட் கார்டை ப்ராசஸ் பண்ணுற டைம். நோமா நாங்கள் ஒரு கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணோம்னா 3 to 4 weeks ஆகும் எங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்கா, எங்களுக்கு தாங்கள் அக்செப்ட் பண்ணினோமா இல்லையாண்டு முடிவு சொல்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அதில் இருந்து கார்டு வர்றது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஆப்பிளை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஐஃபோனில் இருந்தே அந்த கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிச்சால் சில நிமிஷங்களே வந்து அப்ரூவ் பண்ணிவிடும். அப்ரூவ் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து நாங்கள் ஆப்பிள் பே விடா வந்து எங்கள் ட்ரான்சாக்ஷனை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நாங்கள் பெரும்பாலும் எடுக்கிற வந்து ஆஃபர்ஸ் அதில் கிராப் பண்ணுறது தான். நார்மலாக நாங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம், அதில் இந்த கார்டுக்கு இத்தனை ஆஃபர், இத்தனை விதம் ஆஃபர், அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயான இன்ஸ்டால்மெண்ட் இருக்குன்னு பார்த்துறோம். நாங்கள் அந்த கார்டு எடுக்கிறதுக்கு எடுக்கிறவங்களோட அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி அது ஒரு 3-4 ஆகிட்டுதுண்டா ஆகி கார்டு கைக்கு நேர நேரத்து வர நேரத்தில் வந்து அந்த ஆஃபரும் எக்ஸ்பயர் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம்ன்றது வந்து ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸில் முக்கியமாக இருக்கிறதால ஆப்பிள் கார்டுன இந்த ஷார்ட் பீரியடுக்கு அந்த என்ன சார் அப்ரூவ் பண்ணி ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கும் உடனே அலோவ் பண்ணுற அந்த ஷார்ட் பீரியட் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நாங்கள் பார்க்கணும். இது ரெண்டும் வந்து நான் மேலோட்டமாக பார்க்க ஆப்பிள் கார்டில் வந்து ஒரு பெரிய நன்மையாக இருக்குது. அதே நேரத்தில் தீமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் இந்த ஆப்பிள் தோட்டத்தை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கும். ஆப்பிள் தோட்டம்னு நான் சொல்கிறது ஆப்பிள் கம்பெனியை. இதான் நாங்கள் ஐஃபோன் பாவிக்கிறோம், பாவிச்சு எங்களுக்கு பிடிக்கலைன்னா டக்குண்டு ஐஃபோனை தூக்கி போட்டு ஆண்ட்ராய்டுக்கு மாறிடுவோம், அடிப்படை ஓஎஸுக்கு மாறிடுவோம். ஆனால் இப்போ ஆப்பிள் கார்டை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஐஃபோனில் தான் யூஸ் பண்ணலாம். அது அதுக்கு ஃபிசிக்கல் கார்டும் வருது, அதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் ஆப்பிள் பேயில் தான் யூஸ் பண்ணுவோம், ஐஃபோன் வேணும். ஸோ ஐஃபோனில் வச்சுருப்போம். அது தவிர ஆப்பிள் கம்பெனியில் வந்து நாங்கள் ஒரு கடன் காரனாக இருப்போம். எங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு தந்துச்சோம்னா நாங்கள் அவைக்கு நாங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தும் பிறகு நாங்கள் அவைக்கு கடமைப்பட்டவையாக தான் இருப்போம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் உடனடியாக வந்து ஆப்பிள்லேருந்து வேறொரு நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் ஆக முடியாது. இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரோபேக்காக பார்க்கப்படுது இந்த ஆப்பிள் கார்டில். கோல்ட்மன் ஷாஷ்ன்ற பேங்குன்ற ஒரு அது வந்து ஒரு ஃபினான்சியல் பேங்க், நியூயார்க்கை பேஸாக கொண்ட பேங்க், அந்த பேங்குன்ற கொலபரேஷனோட தான் இந்த கார்டை வந்து ஆப்பிள் வெளியிட்டிருக்கு. ஸோ ஆப்பிள் வந்து பேங்கும் சேர்ந்து கஸ்டமர்ஸுக்கு சில வகையான உறுதிகள் அளிக்கணும். அதாவது எங்களை ப்ரைவசி பாதுகாக்கப்படும், மற்றது ட்ரான்சாக்ஷன் மற்றது பேங்க் நடவடிக்கைகள் எல்லாம் வந்து ஒரு ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கும், அதாவது தெளிவாக ஒரு மறைவில்லாமல் வெளிப்படைத்தன்மையாக இருக்குமென்ற தொடர்பில் உறுதி அளிச்சிருக்கணும். அதே மாதிரி அந்த கார்டுண்ட செக்யூரிட்டியை பொறுத்தவரையிலையும் வந்து ஹை லெவலாக இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்கணும். இந்த ஆப்பிள் கார்டுண்ட செயற்பாடுகளில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எளிதாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். நோங்களை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற கிரெடிட் கார்டுகளை பார்த்தோம்னா அதில் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்குது.
அதாவது என்ன சொல்கிறது, டியூ டேட், பேமெண்ட் டேட், அதாவது மற்றது பர்ச்சேசிங் டேட், அப்படி நிறைய டேட்ஸ்கள் இருக்கும், பீரியட்ஸ் இருக்கும். நம்மளை வந்து ஒரு நாங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம்னா சில பேங்க் வந்து 20 டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும், சில பேங்க்ஸ் வந்து 50 டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து க்ரெடிட் கார்டில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த அந்த பேமெண்ட்டை வந்து நாங்கள் ஒரு 20 நாளுக்கு செலுத்தினா அந்த 20 நாளுக்கு வரையும் வட்டி இல்லை, 20 நாள் தாண்டி செலுத்தினோம்னா அதுக்கு வட்டி என்ற மாதிரி போகும். அதே மாதிரி 20 நாள் வந்து சில பேங்க்கில் 50 நாளும் வரையறுக்கப்பட்டிருக்கும். இதில் வந்து கணக்கு முரண்பாடு காணப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்லி இந்த எண்டில் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த 20 நாளும் வராது, அதில் 10 நாள் தான் வரும். அப்படி நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயம் எங்களுக்கு தெரியாத, நாங்கள் வந்து சாதாரண கஸ்டமரால் புரிஞ்சு கொள்ளக்கூட முடியாத விஷயங்கள் கணக்கு வந்து தற்போதைய கிரெடிட் கார்டில் இருக்கும். அப்படியான மறைமுகமான செயற்பாடுகள் இல்லாமல் எளிமையாக வழங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி அந்த ஆப்பிள் கம்பெனியின் ஆப்பிள் கார்ட்ஸ் வந்து உறுதியளிக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்பிள் கார்ட் வந்து ஒரு நாங்களும் யூஸ் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக் கார்டு மாதிரி இருக்கார், நாங்களுங்கிற ஆப்பிள் வாலெட்டில் வந்து நினச்சிக்கொள்கிற ஒரு இ கார்ட் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஆன்லைனில் ஐஃபோனில் அப்ளை பண்ணி அந்த கார்டு வந்து எங்கள் ஃபோன்லேயே ஸ்டோர் ஆகிடும். நாங்கள் ஆப்பிள் பேயில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா அதை கொண்டு போயிட்டு அந்த டீலர்கிட்ட போயிட்டு அந்த கோட் எங்களோட ஃபோனோட எங்களோட கிரெடிட் கார்டுட டீட்டெயில்ஸை கொடுத்தோன்னே ஓகே பண்ணோன்னு எங்களோட ஃபோனுக்கு வந்து அலர்ட் வரும், ஓகே பண்ணுறீங்களான்னு. இப்போ நாங்கள் லேட்டஸ்ட் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேஸ் ஐடி இருக்குது. நாங்கள் ஸோ அந்த ஹோம் பட்டனை ரெண்டு தரம், ஹோம் பட்டன் மீன் பவர் பட்டனை ரெண்டு தரம் அமர்த்துறதன் மூலம் எங்களோட ஃபேஸ் ஐடியை ரெகனைஸ் பண்ணி அந்த பேமெண்ட்டை வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். மிகவும் இலகுவாக இருக்கும், அதோட செக்யூரிட்டியாகவும் இருக்கும். எங்களோட ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த பேமெண்ட் வந்து அப்ரூவாக அந்த வகையில் நாங்கள் ஃபோனை வச்சுக்கணும், அந்த கார்டை யூஸ் பண்ணலாம். ரெண்டாலும் வந்து எல்லா மெர்ச்சன்ஸும் வந்து ஆப்பிள் பே வச்சுருக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து ஆப்பிள் கார்டு கஸ்டமர்ஸ் வந்து ஆப்பிள் கார்டை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஆப்பிள் வந்து டைட்டானியத்தாலான வந்து பிரத்யேகமான கார்டு ஒன்றை வந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பி வைப்பேன், அதுவும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதாவது டைட்டானியம் கார்டு கூட ஃப்ரீயாக தான் குடிக்கணும். அந்த கார்டு வந்து நீங்கள் நார்மலாக ஐஃபோனில் கார்டு ஆக்டிவேட் பண்ண குறிப்பிட்ட கொஞ்சம் நாள்லேயே வந்து இப்போ மெயில் மூலமாக வந்து உங்களோட வீடுகளுக்கு வந்து சேரும். ஸோ அந்த கார்டை வச்சு நீங்கள் நார்மலாக ஸ்வாப் பண்ணி கூட பர்ச்சேஸ் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து குறைவாக தான் இருக்கும்னு சொல்லி நம்ம நார்மலாக ஒப்புட்டு வியாபாரிகள் பொதுவான ஒரு அளவடியாக சொல்லியிருக்கணும். அதாவது 13-24 தான் வந்து நாங்கள் எடுத்த கடனுக்கான வட்டி வந்து அளவிடப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அதை தவிர ஓஃபர்ஸ், நாங்கள் கார்டு எடுக்கிற நாங்கள் முன்னே சொன்ன மாதிரி ஓஃபர்ஸ் இல்லாமல் நாங்கள் கார்டு எடுக்க மாட்டோம். அது ஜூஸ் இல்லை பியூசம் இருக்காது, நாங்கள் அதுக்கு நாங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு போடுவோம். கிரெடிட் கார்டு எடுக்க எங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெனிஃபிட் இருக்கும்னா தான் எடுப்போம். அதே மாதிரி அதை உறுதிப்படுத்துகிற வகையில் வந்து ஆப்பிளும் வந்து நிறைய ஓஃபர்ஸை தரணும். அதில் ஒன்று தான் வந்து ஹேஷ்பேக்னால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட விதம் திருப்பி எங்களோட கார்டுக்கு வந்துடும். ஸோ அதே அந்த வந்த வகையில் வந்து ஆப்பிள் ஸ்டோரில் நீங்கள் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க அந்த ஆப்பிள் கார்ட்டை வச்சு 3% கேஷ்பேக் தரீங்க. அதே மாதிரி கார்ட்டை ஸ்வாப் பண்ணி நார்மலாக ஷாப்பிங்கும் செய்யக்க வந்து 1% ஆஃபர் தரீங்க. அதே மாதிரி ஆப்பிள் பே யூஸ் பண்ண அதாவது ஃபோன் மூலம் ஐஃபோன் மூலம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் செய்யக்க வந்து 2% வந்து கேஷ்பேக்காக எங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக வந்து இந்த நான் முதலில் சொன்ன மாதிரி இந்த கார்டு அறிமுகப்படுத்திக்க வந்து ஆப்பிள் சொல்லியிருக்கிறது வந்து இந்த அந்த கார்டு நம்ம அவுட வாசம் அதாவது மோட்டோவாக சொல்லியிருக்கிறது வந்து அந்த கார்டு வச்சுக்க கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபினான்சியல் பழக்கத்தை ஏற்படுத்துவதாக எங்களோட கார்டின நோக்கம் உண்டு. ஸோ அதை எப்படி செய்யணும்னா ஒரு பிரத்யேகமான ஆப் மூலம் தான் அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து அதை பதிவாகி கொண்டிருக்கும். கடைசியாக வந்து அது ஒரு ஷார்ட் ஃபார்மில் எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்து அதோட அவுட் புட் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் தேவையில்லாமல் இதற்கு செலவழிச்சிருக்கிறோம் அப்படியான விஷயங்கள் நாங்கள் அறிஞ்சு கொண்டு எதிர்காலத்தில் வந்து அது தொடர்பான விழிப்புணர்வு இருக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நார்மலாக வேறு பேங்க்குகளும் வந்து இந்த ஆப்பிள் உருவாகித்தான் இப்போ எங்கள் நாடுகளில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பேங்க்குகள் இருக்குது தான், ஆனால் அது உண்மையாக வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து சரியாக ஒரு மட்டமான லெவல்லாம் இருக்குது. ஆனால் ஆப்பிள் நார்மலாகவே இந்த சில ஸ்க்ரீன்ஷாட் வெளியிட்டிருக்கணும் பார்க்கவே பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன வந்து எளிமையாக வழங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி வந்து ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸாக வந்து அந்த இன்டர்ஃபேஸ் சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லெவலில் இருக்குது. அதில் முக்கியமாக அடுத்த விஷயம் வந்து உறுதியளிக்கிற முக்கியமான விஷயம் வந்து இப்போ உலகத்தில் வந்து பேசு பொருளாக இருக்கிற வந்து ப்ரைவசி. எல்லா மனுஷருக்கும் வந்து ப்ரைவசி வேணும். பொதுவாக எல்லா ஐடி ரிலேட்டட் கம்பெனிலேயும் வந்து சுமத்தப்படுற பெரிய குற்றச்சாட்டை வந்து ப்ரைவசியை மீறுறது, இப்போ எங்களோட ப்ரைவசியாக எடுத்துக்கொள்வது. அந்த விஷயத்தில் வந்து ஆப்பிள் கார்டு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கணும். அது குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். இப்போ நாங்கள் நம்மளை எங்கள கஸ்டமர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்கோ இல்லாட்டிக்கு ஒரு ஓஃபர் சம்மந்தப்பட்டாட்டிக்கு வேறு ஒரு நிறுவனங்களுக்கு பயன்படுத்துறதுக்கோ வந்து நாங்கள் கொடுக்க போவதில்லைன்ற மாதிரி தெரிவிச்சிருக்கணும்.
அப்படியான அனுபவங்கள் எங்களுக்கு நோமலாக நாங்கள் வெளிநாடுகள் கிரெடிட் கார்டை பாவிக்க இருந்திருக்கு. ஏன்னா கூட அப்படியான அனுபவம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோமலாக வந்து பேங்க்ஸ் வந்து சில நிறுவனங்களுக்கு இப்போ இந்த கார்டை வச்சு பர்ச்சேஸ் பண்ண இவ்வளோ ஃபர்ன்ற மாதிரி பேங்கால் ஃப்ரீடம், அது வேறு விஷயம். இந்த பேங்க்கிட்ட எங்கிட்ட டீட்டெயில்ஸாக யூஸ் பண்ணலாம். பட் நான் சில நேரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் சில இது வந்து நான் ரிசீவ் பண்ணுவேன் இந்த மாதிரின்றா. இப்போ தனிப்பட்ட கம்பெனிகள் வந்து நான் இப்போ நான் ஒரு எம்எக்ஸ் கார்டு வச்சுருக்கேன்டா, அப்போ அந்த எம்எக்ஸ் கார்டுடைய ஒஃபரை வந்து எனக்கு பிரத்யோகமாக அனுப்பினோம் தனிப்பட்ட கம்பெனிகள். ஸோ அவைக்கு வந்து நான் எம்எக்ஸ் கார்டு வச்சுருக்க விஷயம் வந்து இப்படியோ போயிருக்குது, கம்பெனி சைட்டால் சரி எங்கேயோ போயிருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த ப்ரைவசி மீறப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மீறல்கள் வந்து இந்த ஆப்பிள் கார்டில் இருக்காதுன்னு உறுதிப்படுத்தி. இப்போ சரி, நான் இப்போ எங்கள் நாளுக்கு நம்ம ஆப்பிள் பே வரையில், ஆனால் வந்து விரைவில் வந்துடும். வந்தால் நாங்கள் பயன்படுத்த வேணுமான்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக ஆப்பிளோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் ஒன்றுமே வந்து தோற்று போகிற இல்லை, எல்லாம் வந்து ஒரு ஹிட்டாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் தான் அது காரணம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த கார்டு வந்து ஹிட் அடிக்குமன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்டு வரும்போது தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கேங்க. இப்போ நார்மலாக இலங்கை இந்திய மாதிரி நாடுகளுக்கு டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸுக்கு அறிமுகப்படுத்த வந்து இன்னும் நிறைய சலுகைகள் ஆப்பிள் நிறுவனம் தர முடியும் எதிர்பார்க்கலாம். ஸோ நாங்கள் அந்த கார்டை வருகைக்காக காத்திருப்போம். இந்த சேனல் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான நியூஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி பெற்றது உங்களுக்கு டிப்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருப்போம். அதை தவிர தொழில்நுட்பம் சார்ந்தமான சமூக விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த சேனல் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதி நான் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணுங்கள். அதை தவிர இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை தவிர இந்த வீடியோ தொடர்பான விமர்சனங்களை நீங்கள் வந்து முன்வைக்கலாம். ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.